இப்போ ஜனவரி 1ஆம் தேதி வரப்போகுது. திருப்பியும் உங்களை இந்த ஜனவரி 1ஆம் தேதி நிறைய பேர் விதவிதமான ஆஃபர் மூலமாக சந்திப்பாங்க. 2021 அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு நாங்கள் ஏற்கனவே 2019 முடிவிலேயே சொன்னோம். 2020 கொள்ளை நோய்கள் அதிகமாக இருக்கும் WHO ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க, அது இருக்கும் அப்படின்னு சொன்னோம், அது நடந்துருச்சு. நாங்கள் தீர்க்கதரிசி அல்ல, திருப்பியும் சொல்கிறேன், WHO ரிப்போர்ட்டை வச்சு பைபிளோட சொல்லி கம்பேர் பண்ணி சொன்னோம். இப்போவும் சொல்கிறோம், 2021 இவர்கள் சொல்லுகிற மாதிரி பெரிய மேஜிக் வருஷமெல்லாம் இருக்காது. 2021 பொருளாதாரத்தினுடைய பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். இந்த கொரோனா வைரஸினுடைய ஹைப்ரிட் அடுத்த வருஷன் உருவாகிருக்குன்னு சொல்கிறாங்க, அது எந்த அளவுக்கு தாக்கம் இருக்கும்னு தெரியல. ஆனால் வேற ஒரு வைரஸை கண்டிப்பாக கொண்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. பொருளாதார பிரச்சனைகள் இருக்குது. இவைகளெல்லாம் அடுத்த வருஷம் நம்மை தாக்கப்போகுது. இன்னும் சொல்ல போனால் ஒரு யுத்தத்தை கூட நாம் சந்திக்க வாய்ப்பு இருந்தாலும் இருக்குது. சரி, அப்போ என்ன தான் செய்யணும்? வெரி சிம்பிள், இந்த 2020 இவ்வளோ பிரச்சனைகளுக்கு நடுவுலையும் உங்களையும் என்னையும் பறந்து காக்கிற பட்சியை போல கத்தர் பாதுகாத்தார். ஒரு நாள் கூட கைவிடலை. காக்கா காலையிலையும் சாயங்காலம் போஷித்தா மாதிரி கர்த்தர் நம்மளை போஷித்து கொண்டு வந்தார். இந்த 2020 முடிக்க வைத்திருக்கிறார். எத்தனையோ ஊழியர்களை இதுக்கு நடுவில் ஊழியம் பண்ண வைத்தார். எத்தனையோ விசுவாசிகளை வளர்த்தெடுத்திருக்கிறார். ஒருத்தரெல்லாம் சாட்சி சொன்னாங்க, 2020 மட்டும் 11 லட்சம் ரூபா கடன் அடைச்சிருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் கடனில் போயிட்டு இருக்கிறாங்க, எல்லாருமே வந்துட்டு ஷட் டவுன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவர் சொல்றாரு, கர்த்தர் என்ன கடனை அடைக்க வச்சாருன்னு சொல்லி, இதுதான் சாட்சி. எல்லாருக்கும் மூடி இருக்கும், வானத்தின் பலகனியை திறந்தால் கூட இப்படி ஆசீர்வதிக்க முடியுமான்னு சிலர் கேட்பாங்க. கர்த்தர் நினைத்தால் ஒரு நாள் ராத்திரியில் எவரையும் ஆசீர்வதிக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். 2021 நமக்கு அப்படிதான் இருக்கும். உலகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க கவலையே படாதீங்க. உலகத்துல பொருளாதார கிரைசிஸ் வரும், அல்லது இதை விட மோசமான கண்டிஷன்ஸ் போகும். எது எப்படி நடந்தாலும், பெரிய பூகம்பங்கள் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. எது நடந்தாலும் சரி, உங்களையும் என்னையும் பாதுகாக்கிறவர் இருக்கிறார். அவர் ஒரு நாளும் நம்மை கைவிட போகிறது இல்லை. உங்களை கொண்டும் என்னை கொண்டும் செய்ய நினைத்ததை செய்து முடிக்கிற வரைக்கும் நாம் இந்த பூமியில் பத்திரமா அவரோட சட்டைகளின் கீழ் இருப்போம். அவரை நோக்கி பார்த்தவர்கள் ஒரு நாளும் வைக்கப்பட்டு போனதே இல்லை. அதனால திருப்பியும் சொல்றேன், அவங்க சொல்ற மாதிரி பெருசா நடக்காது. நீங்க 2020 சொன்ன மாதிரி அப்படிலாம் நடக்காது. ஆனா ஒன்று மட்டும் நிச்சயம், கர்த்தர் நம்மளை பத்திரமா பார்த்துப்பார்.